ஆரம்பிக்கலாங்களா? கமலின் விக்ரம் எப்படி இருக்கு? படம் வெளியாவதற்கு முன் வெளியான முதல் விமர்சனம். கமலின் நடிப்பில் தற்போது வெளியாக உள்ள விக்ரம் படத்தின் முதல் விமர்சனம் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. விக்ரம் படம் வெளியாவதற்கு இன்னும் 2 நாட்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள். அனைத்து சென்டர்களிலும் அட்வான்ஸ் புக்கிங், படத்திற்கான டிக்கெட்களுக்கு அதிக ரேட்டிங் இருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியானது. இந்நிலையில் ஹைதராபாத்தை சேர்ந்த கமலின் ரசிகர் 60 டிக்கெட்களை வாங்கி புகைப்படமும் வைரலானது. ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம் மற்றும் டர்மரிக் மீடியா தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள விக்ரம் படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவில் பிலோமின் ராஜ் இன்னொரு திரைப்படத்திற்கு எடிட்டராக பணியாற்றியுள்ளார். இந்த சூழலில் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபஹத் பாசில், காளிதாஸ் ஜெயராம், நரேன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். விக்ரம் படத்தின் மொத்த பட்ஜெட் கிட்டத்தட்ட 120 கோடி என சொல்லப்படுகிறது. இதில் வியாபாரத்திற்காக 5 கோடியும், சம்பளமாக லோகேஷ் கனகராஜ் 8 கோடியும், விஜய் சேதுபதி 10 கோடியும், ஃபஹத் பாசில் 4 கோடியும், அனிருத் 4 கோடியும், மற்ற நடிகர்கள் மற்றும் பணியாளர்களின் சம்பளம் 4 கோடி என சொல்லப்படுகிறது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த படம் இந்தியாவில் 3ஆம் தேதியும் சில வெளிநாடுகளில் June 2ஆம் தேதியே வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் விமர்சனம் ஒன்று இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த விமர்சனத்தில் விக்ரம் தமிழில் வந்த மிக சிறந்த ஆக்ஷன் த்ரில்லர் படங்களில் ஒன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்கம் முதல் இறுதி வரை ஆக்ஷன் காட்சிகள் கலக்கலாக உள்ளதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த படத்திற்கு 3 ஸ்டார் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.